ஆளை முடிச்சிட சொன்னாங்களா இல்ல அடிச்சு பயம் காட்ட சொன்னாங்களா? பயம் காட்ட சொன்னாங்கன்னா நான் பயந்துட்டேன்னு சொல்லுவோம். நம்ம கையில என்ன ஆயுதத்தை எடுக்கணும்னு நம்ம எதிரிதான் தீர்மானிக்கிறான்னு சொல்லுவாங்க. நம்ம வெட்ட வர்ற எதிரிக்கிட்ட நம்ம வெள்ளை கொடி காட்டிட்டு நிற்க முடியாது இல்லையா? அவனோட போக்கிலேயே விட்டுருணும். சாஃப்டா பேசினா சாஃப்டா பேசணும், வேற மாதிரி பேசினா நம்மளும் வேற மாதிரி. உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவிட்டிஸை நீங்க எப்படி சார் ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க? சிம்பிள், இக்னோர் பண்ணு. உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கு. கத்தி கத்தி பார்த்துட்டு டயர்டாயிடும். தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டு வேணாம் நம்பா. அதே நேரத்தில் அவ்வளோ ஈஸியாலாம் இந்த உலகத்தில் நம்மளை வாழ விட்டுற மாட்டாங்க. போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க, நாலா பக்கத்துலேருந்து போட்டு நம்மளை ஒரு ப்ரெஷர் பண்ணுவாங்க. வேறு வழியே இல்லை, அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்தாகணும். எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது. அப்புறம் நீங்கள் யாருக்காக என்ன சாதிப்பீங்க, யாரை சந்தோஷப்படுத்துவீங்க? கொஞ்சம் பேருக்காவது நம்மளை பிடிக்காமல் இருந்தால் தான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சுவாரஸ்யமாக.